இந்த காலை தியான பாடத்துக்கு தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வரவேற்கிறேன். இந்த காலை தியான பாடத்துக்கு ஆதாரமாக நீதிமொழிகள் 14 அதிகாரம் 22 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். மறுபடியும் வாசிக்கிறேன், இந்த வார்த்தைகளை கவனமாக கவனியுங்கள். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லி வாசிக்கிறோம். அதாவது தீமையை யோசிக்கிறவர்கள் என்று சொல்லி இந்த வசனத்திலே நாம் கவனிக்கிறோம். தீமை செய்கிறவர்களை பற்றி இந்த வசனம் சொல்லவில்லை. ஏன் அவர்கள் தீமை செய்கிறார்களாம், தீமையை யோசிக்கிறார்கள் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. ஏன் அவர்கள் தவறுகிறார்கள், ஏன் தவறுதலான காரியங்களை செய்கிறார்கள், ஏன் அவர்கள் தீமையிலே விழுந்து போகிறார்கள் என்று சொன்னால், தீமையை யோசிக்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறதாக இருக்கிறது. இதே 14 அதிகாரம் 17 வசனத்திலே துர்ச்சிந்தனைக்காரன் வெறுக்கப்படுவான் என்று சொல்லி வாசிக்கிறோம். துர்ச்சிந்தனை, தீமையான யோசனைகள் நம்முடைய மனதிலே இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தவறுகிறவர்களாய் இருப்போம், தவறான காரியங்களை செய்கிறவர்களாய் இருப்போம் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஆனால் அதே வேளையில் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையை யோசிக்கிறவர்கள், நன்மையான காரியங்களை தங்கள் மனதிலே வைத்திருப்பவர்கள், மற்றவர்களுக்கு விரோதமாய் யோசிக்காதவர்கள், தேவையற்ற சிந்தனைகளுக்கு தங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுக்காதவர்கள், மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே வர வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறவர்களுக்கு கிருபையும் சத்தியமும் உண்டு. கிருபை என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற இரக்கமாக இருக்கிறது. தாழ்மையுள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி வாசிக்கிறோம். யாருக்கு அந்த இரக்கம் கிடைக்குமாம், நன்மையை யோசிக்கிறவர்களுக்கு தான் அப்படிப்பட்ட இரக்கம் உண்டு, சத்தியமும் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வாழ்க்கை சரியான பாதையிலே செல்கிறதாக இருக்கும். அவர்கள் ஒரு பொழுதும் தவறான வழியிலே நடக்க மாட்டார்கள், நடத்தப்பட மாட்டார்கள், தீமையான காரியங்களை ஒரு காலம் அவர்கள் இழைக்க மாட்டார்கள். ஆனால் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறவர்களாக இருப்பார்கள். இதைதான் இந்த வசனத்திலிருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறதா இருக்கிறது. யோசனையானது முதலாவதாக தோன்றுகிறது, செயல் பின்னதாக தோன்றுகிறது. அந்த யோசனை யாருக்கும் வெளியிலே தெரிவதில்லை. ஆனால் அந்த யோசனை செயலாக மாறின பின்பு எல்லாரும் அது காணத்தக்கதாக இருக்கிறது. நாம் செயலை தான் பார்க்கிறோம். செயலை பார்த்த பின்புதான் ஒரு மனிதன் கெட்டவனா நல்லவனா என்பது நமக்கு விளங்குகிறது. ஆனால் அந்த தீமையான செயல் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையிலே தோன்றுவதற்கு முன்பதாகவே அவனுடைய இருதயத்தில் யோசனையில் தீமைகள் தோன்றிவிட்டது என்பதுதான் உண்மையாகும். செயலை மனிதன் பார்க்கிறான், ஆனால் அவன் இருதயத்தில் இருக்கிற யோசனைகளை தேவன் காணக்கூடியவராயிருக்கிறான். இருதயமே திருக்கொள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறாரே. ஆம், இருதயத்தை காணக்கூடாதவன் தவறு செய்யக்கூடியவனாயிருக்கிறான். நாம் இருதயத்தை காணக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே என்ன யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது, எது நம்முடைய இருதயத்திலே நிரம்பி இருக்கிறது, நன்மையானவிகள் இருக்கிறதா தீமையானவிகள் இருக்கிறதா என்பதை காணக்கூடியவர்கள் தீமையிலிருந்து அவர்கள் தங்களை காத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். யாக்கோபு 15 வசனத்தை நாம் வாசிப்போமானால், பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும் என்று சொல்லி வாசிக்கிறோம். இச்சையானது அது நமக்குள்ளே இருக்கிற ஒரு காரியம், அதை யோசனை என்றும் சொல்லலாம். என் மனதிலே உண்டாகிற ஆசைகளாயிருக்கிறது, அவைகளுக்கு என் வாழ்க்கையிலே நான் இடம் கொடுப்பேனானால் அது கர்ப்பம் தரிக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஒரு நாளிலே அது பாவத்தை பிறப்பிக்கும், எல்லாரும் காணத்தக்கதாக அது பாவ செயலாக மாறுகிறது. அந்த பாவ செயலிலே ஒருவன் தொடர்ந்து போகும் பொழுது பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். தேவனுடைய தண்டனையை நம்முடைய வாழ்க்கையிலே அது கொண்டு வருகிறதாக காணப்படுகிறது. அப்படியானால் நம்முடைய செயல்கள் வெளிப்படுவதற்கு முன்பதாக
யோசனையிலே நாம் எல்லாவற்றையும் சரி செய்து ஆக வேண்டும். எதை நான் யோசிக்கிறேன், அது தேவனுக்கு பிரியமானதா, அது நன்மையானதாக இருக்கிறதா தீமையானதாக இருக்கிறதா, அதை நான் யோசித்து அதை என் உள்ளத்திலிருந்து நான் அப்புறப்படுத்த வேண்டும். அப்பொழுது என்னுடைய செயல்கள் சரியானதாக இருக்கும். 2 Samuel 11 நாம் தாவீது பாவம் செய்கிற அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதனுடைய அடிப்படை என்ன? அவன் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் சோம்பேறியாக தன் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறான். நேரம் போகாமல் தன்னுடைய வீட்டின் மேல் பகுதியிலே உலாத்தி கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு பெண் ஸ்நானம் பண்ணுகிறதை அவன் பார்க்கிறான். அதை தன் உள்ளத்திலே இச்சிக்கிறான். அதை அவன் விரும்புகிறான். அதை உடனடியாக தன் உள்ளத்திலிருந்து அவன் அப்புறப்படுத்தாமல் அதை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டதினாலே அவன் அந்த பாவத்திலே விழுந்தான். அதனாலே எவ்வளவு பெரிய தீமைகள் நடந்து விட்டது. அதை தான் இந்த 14:22 வாசிக்கிறோம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ என்று சொல்கிறார். 2 Samuel 13 வருவோமானால் அம்னோனை பற்றி நாம் வாசிக்கிறோம். 13:1 வாசிக்கிறேன். இதற்கு பின்பு தாவீதின் குமாரனாகிய அப்சலோமுக்கு தாமார் என்னும் பேருள்ள சௌந்தரியமுள்ள ஒரு சகோதரி இருந்தாள். அவள் மேல் தாவீதின் குமாரன் அம்னோன் மோகம் கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாமார் அம்னோனுக்கும் சகோதரியாக தான் இருக்கிறாள். அந்த சகோதரியின் மீது அவன் மோகம் கொண்டான். அவன் உள்ளத்திலே தவறான எண்ணங்கள் தோன்ற ஆரம்பித்தது. அதனாலே அவன் வியாதிப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆசை அவனுக்குள்ளே பேணி காக்கப்பட்டது. அதனாலே சொந்த சகோதரியை அவன் கற்பழித்தான். இதனுடைய விளைவு என்ன? அம்னோன் அதனாலே தன் ஜீவனை இழந்தான் என்று சொல்லி வேதாமத்திலே வாசிக்கிறோம். அப்சலோமை பற்றி 2 Samuel 18 வாசிப்போமானா, அப்சலோம் மிகவும் அழகானவன். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பழுதற்றவன். நீளமான தலைமுடி உள்ளவன். தன் பேச்சினாலே ஜனங்களை கவர்ந்தான். இராஜாங்கத்தை தகப்பனிடத்திலிருந்து பிடுங்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். தீமையான எண்ணங்களை தன் உள்ளத்திலே வளர்த்தான். அதனுடைய விளைவாக அநேக தீமையான திட்டங்களை அவன் தீட்டினான். 2 Samuel 18:14 வரும் பொழுது அப்சலோம் கர்வாலி மரத்தின் நடுவிலே உயிரோடே கூட தொங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது யோபாப் அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான் என்பதை அந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். தீமையான எண்ணங்களை நமக்குள்ளே நாம் வளர்க்கும் பொழுது அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் நாம் தீமையிலே விழுந்து போவோம் என்பதுதான். புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமானால் அப்போஸ்தலர் பணிகள் 5 அனனியா சப்பிராளை பற்றி வாசிக்கிறோம். முந்தின அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அநேக தங்களுடைய நிலங்களை எல்லாம் விற்று அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து வைத்தார்கள். அநேக காரியங்களை தேவன் அற்புதமாய் செய்து கொண்டு வரும் பொழுது அனனியாவும் சப்பிராளும் இந்த அற்புதமான தேவ பணியிலே தங்களை இணைத்துக் கொள்ள விரும்பினார்கள். நல்ல ஆசையாக தான் காணப்பட்டது. அவர்களும் தங்களுடைய காணியாட்சிகளை விற்றார்கள். ஆனால் இடையிலே ஒரு தீமையான எண்ணம் அவர்களுக்குள்ளே தோன்றிற்று. விற்ற எல்லா பணத்தையும் அப்போஸ்தல பாதத்திலே வைக்க வேண்டாம், சிலவற்றை நமக்காக வைத்துக் கொள்ளலாம். அந்த தீமையான எண்ணம் மட்டுமல்ல, பேதுரு அவர்களை இந்த விலைக்கு தானா நீங்கள் விற்றீர்கள் என்று கேட்ட பொழுது உண்மையை சொல்லாமல் இந்த விலைக்கு தான் விற்றோம் என்று சொல்லி பொய் சொன்னார்கள். ஒருவர் அல்ல, கணவனும் மனைவியும் 2 பொய் சொன்ன பொழுது தேவ மனுஷனுடைய வார்த்தையினாலே 2 உயிரும் பொயிற்று. தீமையான எண்ணங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே இடம் கொடுக்க கூடாது என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். 2 Timothy 3:8 நாம் வாசிப்போமானால் துர்புத்தி உள்ள மனிதர்கள் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சிலரை இங்கே குறிப்பிடுகிறார். துர்புத்தி உள்ள மனிதர்கள் இந்த நாட்களில் இது அதிகமாய் அநேகருடைய உள்ளத்திலே காணப்படுகிறது. வெளியிலே மிகவும் நல்லவர்களைப் போல காணப்படுகிறார்கள். நல்லதனமாக பேசுகிறார்கள். பக்தி உள்ளவர்களாக தங்களை காட்டிக்கொள்ளுகிறார்கள். ஊழியங்களிலே ஈடுபடுகிறார்கள். ஆனால் துர்ச்சிந்தனை அவர் உள்ளத்திலே காணப்படுகிறது. அதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் ஒரு நாளிலே அந்த புத்தியானது அவர்களை பாவ செயல்களை செய்ய வைக்கிறது. தீமையிலே அவர்கள் விழுந்து போகிறார்கள். கடைசியிலே அநேக குற்றங்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள், அழிந்து போகிறார்கள். இதுதான் உண்மையாயிருக்கிறது. இதைதான் பரிசுத்த வேதாகமம்
மிக அழகாக சொல்லுகிறது, தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவா, ஆனால் நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டாம். ஆம், தேவனால் பயன்படுத்தப்பட்ட மனிதர்களும் வேதாந்தத்திலே ஏராளமானவர்கள் உண்டு என்பதை மறந்து போக வேண்டாம். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நமக்கு இருக்க என்று சொல்லி எபிரேயரிலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக அப்படிப்பட்ட விசுவாச வீரர்களின் பட்டியல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது சொன்னால், நானும் நீங்களும் அவர்களை நாம் பின்பற்ற வேண்டும். அவர்கள் நன்மையானவைகளை யோசித்தவர்கள். ஆபிரகாமை பற்றி நமக்கு முன்னதாக தெரியவில்லை, ஆனால் தேவன் ஆபிரகாமை அழைத்த பொழுது தன் தகப்பனுடைய வீட்டையும் தன் சொந்த ஜனத்தையும் தன் தேசத்தையும் விட்டு தேவனை விசுவாசித்தவன் புறப்பட்டான் என்று சொல்லி வாசிக்கிறோம். தான் போகிற இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டான் என்றும் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, தான் அந்த வழியிலே நடந்ததோடு கூட தன் பிள்ளைகளையும் தன் வீட்டில் இருக்கும் அனைவரும் அந்த தேவனுடைய வழியிலே நடக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு கட்டளையிட்டான் என்று சொல்லி ஆதியாகமம் 18:19 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாம் தன் மகனுக்கு பெண் பார்க்கும் பொழுதும் கானானிய பிள்ளைகளிடத்திலிருந்து பெண் கொள்ளாமல் தன்னை போல தகப்பனுடைய வீட்டையும் தேசத்தையும் இனத்தையும் விட்டு புறப்பட்டு வருகிற ஒரு பெண் தனக்கு வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய வேலைக்காரன் எலியேசரிடம் சொல்லி அனுப்புகிறான். அவனும் அந்த காரியத்தை மிகவும் கவனமாய் செய்தபடியினாலே எவ்வளவு அற்புதமான காரியங்களை வேதாந்தத்திலே வாசிக்கிறோம். தீமையான எண்ணங்கள் நமக்கு தேவையில்லை, எளிமையான விசுவாசம் தேவை, எளிமையான சிந்தனை தேவை. தாவீதை குறித்து நாம் ஏற்கனவே பேசினோம். தாவீது பாவத்திலே விழுந்தவனாய் இருந்தால் கூட அவனுடைய உள்ளத்திலே அற்புதமான ஆசைகள் இருந்தது என்பதை நானும் நீங்களும் அறிந்திருக்கிறோம். ஏன் ஆண்டவருக்கென்று ஒரு ஆலயத்தை கட்டக்கூடாது என்று சொல்லி ஒரு நன்மையான அருமையான எண்ணம் தாவீதின் மனதிலே உருவாயிற்று. அந்த நன்மையான எண்ணத்தினாலே தேவன் தாவீதின் குடும்பத்தை அற்புதமாய் ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். எனக்காக நீ ஒரு வீட்டை கட்டுவாயா, நான் உனக்காக ஒரு நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்கு வாக்கு கொடுத்தார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அதை தான் இந்த வசனம் சொல்கிறது, நன்மையை யோசிக்கிறவளுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்று சொல்லி வாசிக்கும். ஆனால் தீமையை யோசிக்கிறவர்கள் தவறான காரியங்களை செய்து விடுகிறார்கள் இல்லையா என்பதுதான் அந்த வசனம் சொல்லுகிறதா இருக்கிறது. ஏற்கனவே பலமுறை யோசேப்பை பற்றி பார்த்தோம், தானியேலை பற்றி பார்க்கிறோம், பவுலை பற்றி பார்க்கிறோம். இவர்களெல்லாம் தேவனால் பயன்படுத்தப்பட்ட மக்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்து முடித்தவர்கள். இவர்கள் திறமைசாலிகள் அல்ல, பாவமே இல்லாதவர்களும் அல்ல, ஆனால் நன்மையான யோசனைகள் உள்ளவர்கள். யோசேப் அப்படிதான் தீமையிலிருந்து காக்கப்பட்டான். தானியேலை பற்றி வாசிக்கும் பொழுது அவனிடத்திலே குற்றமும் இல்லை குறையும் இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்டவர்களாக நன்மையை யோசிக்கிறவர்களாக காணப்பட்டார்கள். தீமையான எண்ணமுடையவர்களாக இருக்கிறோமா? நம்முடைய எண்ணங்களை நம்மால் சோதித்து பார்க்க முடியுமா? மற்றவர்கள் மேல் பொறாமை உள்ளவர்களாக இருக்கிறோமா? மற்றவர்கள் அழிந்து போக வேண்டும் என்ற ஆசை உள்ளவர்களாக இருக்கிறோமா? வேதனை உண்டாக்கும் வழிகள் உண்டோ என்று சொல்லி சோதித்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத யோசனைகள் என் மனதிலே தேக்கி வைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். அவைகளை நாம் அகற்ற வேண்டும். தேவனுக்கு பிரியமான யோசனைகளால் நம்முடைய இருதயம் நிரம்ப வேண்டும். தாவீது சொல்லும் பொழுது, உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு உமத வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன் என்று சொல்லுகிறாரே, அப்படிப்பட்ட நல் விருப்பங்களினாலே நம்முடைய இருதயத்தை நாம் நிரப்புவோமானால் பெரிய ஆசீர்வாதங்கள் தோன்றும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த காரியங்களை குறித்து சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று சொல்லி யோசித்து பார்ப்போம். நாம் கெட்டு போனதற்கு யாரோ காரணம் என்று நினைத்து கொண்டிருக்க வேண்டாம். நம்முடைய இருதயம் சரியாக இல்லாததினாலே, என் யோசனைகள் சரியாக இல்லாததினாலே அதுதான் நான் கெட்டு போனது காரணம் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய யோசனைகளிலே கவனமாயிருப்போம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.